வணக்கம் நற்றினையின் எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தி சேவை அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்று செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் கணினி அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்வியை மூன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கொண்டுவருவதாக அரசின் கொள்கை முடிவில் கூறப்பட்டுள்ளதற்கு கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாய ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது சசிகலாவுக்கு பரோல் வழங்க பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் கடந்த நான்கு நாட்கள் விடுமுறையில் மட்டும் அப்துல் கலாம் மணிமண்டபத்தை ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்வையிட்டு சென்றுள்ளனர் அரசு கலைக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுகிறது என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் ஊழல் வழக்கில் நேரில் ஆஜராக அவகாசம் அளிக்குமாறு சிபிஐக்கு லாலு பிரசாத் யாதவும் அவரது மகன் தேஜஸ்வியும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மோடி ஆதரவாளர்கள் அனைவரும் வழிபாடுகளை மேற்கொள்ளும் வகையில் நரேந்திர மோடிக்காக மீரட்டில் ஒரு கோயில் எழுப்பப்பட உள்ளது இங்கு மோடியின் நூறடி உருவச்சிலை உருவாக்கப்பட்டு பொருத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர் தொழிலதிபர் விஜய் மல்லையா லண்டனில் நேற்று மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய வகையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள எல்லைக்கோட்டு பகுதிகளில் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான ரொனால்ட் ரீகன் ஹாங்காங் துறைமுகத்தில் நங்கூரம் இட்டுள்ளதால் கொரியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது வரும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் புதிய வடிவில் நூறு ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ரிசர்வ் வங்கி தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி விகிதத்தை தலா ரூபாய் இரண்டு குறைக்கப்பட்டுள்ளது இந்த வரி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்கா வங்காளதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வங்காளதேச அணி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பெண்களுக்கான ஒருநாள் கிரிக்கெட்டின் தரவரிசையை வெளியிட்டுள்ளது இதில் இந்தியா தொடர்ந்து நான்காவது இடத்தில் நீடிக்கிறது இங்கிலாந்து முதல் இடத்தை பிடித்துள்ளது விஜய் நடிப்பில் தீபாவளிக்கு திரைக்கு வரவிருக்கும் மெர்சல் திரைப்படம் இலங்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக திரையரங்குகளில் ரிலீஸாக உள்ளது அறுபது அடி பிரம்மாண்ட கட் அவுட் ஒன்று வைத்துள்ளனர் சுஷி கணேசன் இயக்கத்தில் உருவாகி வரும் திருட்டு பயலே டூ நவம்பர் முதல் வாரத்தில் வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது உலகளவில் ஸ்பைடர் படத்தின் வசூல் நூறு கோடியை தாண்டியிருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இத்துடன் நற்றினையின் செய்தி தொகுப்புகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்